Hi, hello guys, welcome back to my channel Gaming with Vabos. In this video, we are going to talk about a guild war, guys. A duo versus duo guild war, guys. We are going to spectate நம்ம ஸ்பெக்டேட் பண்ணியிருந்தோம் அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் கைஸ் இந்த கில்டு வார் ஓபி மாஸ் ஒயிட்டி ஹட்சன் அவங்களுக்கும் ஜிடி கிங் டூ சியும் டிஎன் சிங்களுக்கும் கைஸ் தான் கைஸ் கில்டு வார் இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு ரெண்டு பேரும் சொந்தா ஒரே கில்டில் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இப்போ மில்லில் ஃபஸ்ட் ரவுண்டு இருக்குது கைஸ் மில்லில் யார் ஜெயிப்பா டக்குன்னு போங்க கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்ரி கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ரெண்டு பேர் அந்த சைடு ரெண்டு பேர் இந்த சைடு ரெண்டு பேர் ஒருத்தர் ட்ராக் பண்ணுறது நல்ல ஆனால் குளோவல் போட்டனால ஒன்றும் பண்ண முடியலை இவர் ஒரு டேமேஜ் பண்ணுறாரு அவருக்கு இப்போ வந்து 133 ஹெச்பி தான் கைஸ் இருக்குது இப்போ வந்து இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காது போச்சு நெட்டு போச்சு 999 ஆனால் 4G தான் இருக்குது என்னன்னு தெரில வந்துடும் கைஸ் உடனே டக்குன்னு வந்துடும் இந்த வந்துருச்சு இவர் நம்ம குளோவல்குள்ளே உட்காந்து ரெண்டு பேரும் உள்ள குளோவாலில் இருக்காங்க கைஸ் மெடிக்கிட் போட்டு விட்டுருக்காங்க இவங்க வந்து வெளியே இருக்காங்க தனியாக மாட்டார் நினைக்கிறேன் டிஎன் சிங்கில் அவர்கள் வந்து இந்த தனியாக மாட்டார் அவ்வளோதான் போட்டாங்க இப்போ மிகப்பெரிய ஃபன்னி மூமெண்ட் நடக்கும் கைஸ் மறக்காம பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் கைஸ் இந்த ஃபன்னி மூமெண்ட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்க கைஸ் உள்ளே போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் பாருங்க உள்ளே உட்காந்துட்டு எமோட் போட்டுருப்பாங்க ஒரே ஒரு ஹெட்ஷாட் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஹெட்ஷாட் தான் கைஸ் டபுள் கில் பண்ணிடுவார் ஜிடி கிங் அவர்கள் ஒரு ஃபன்னி மூமெண்ட் ஒரு வேறு லெவல் மூமெண்ட் கூட சொல்லலாம் இதை இப்போ ரெண்டாவது ரவுண்ட் வந்து நம்ம வந்து இது கேப் டவுனில் இறக்கி விட்ருக்காங்க அவங்க டீம் வந்து டீம் டூ வந்து ஒரு ரவுண்டு ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம டீம் ஒன்று நம்ம ஸ்பெக்டேட் பண்ணலான்னு சொல்லி ஓபி மாஸ் ஒயிட்டியும் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கத்திரி இப்போ டிஎன் சிங்கிளும் ஓபி மாஸ் ஒயிட்டியும் வந்து அந்த சைடு ரெண்டு பேரும் ஒரே நேருக்கு நேராக இருக்காங்க இந்த சைடு ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காது அவளுக்கு பயங்கரமாக டேமேஜ் வருது ஜீட்டிங் கிங் அவர்களுக்கு குளோவல் போட்டு சேஃப் பண்ணிட்டார் ஆனால் உள்ளே ஒருத்தர் இருக்காது அவ்வளோதான் உள்ளே ஒருத்தர் உள்ளே இருக்கிறனால அவர் போட்டார் உள்ளே வந்து இவர் டிஎன் சிங்கிள் தனியால் என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லி அவரை ஸ்பெக்டேட் பண்ண ஆரம்பிச்சா அவரும் ஒரு லாக் பண்ணி ஒன் மிஸ்ஸஸ் ஒன்றா மாற்றிட்டார் கைஸ் இது வந்து இப்போ ஒன் மிஸ்ஸஸ் ஒன்றா மாறினால நம்ம ரெண்டு பேரையும் ஸ்பெக்டேட் பண்ணலான்னு சொல்லி நான் இவரையும் பார்க்குறேன் அவரையும் பார்க்குறேன் என்ன பண்ணுவாங்க இவர் வந்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கார் ஆனால் அவர் வந்து அங்கே நின்றுக்கிட்டே இருக்கார் போனது தெரியாது நினைக்கிறேன் பின்னாடி ஓட்டார் ரூபாய் வருத்தமாக போடுறாங்க கைஸ் நம்மளுக்கு தான் வர மாட்டேது இந்த இங்கே பார்த்துட்டா நேருக்குன்னு தான் சண்டை நடக்க போகுது அவ்வளோதான் கைஸ் நம்ம ஒரு ஓபி மாஸ் ஒயிட்டி ஈஸியாக போட்டு முடிச்சுட்டாரு அவர் இப்போ ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஃபேக்ட்ரி ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று இருக்காங்க கைஸ் டீம் ஒன்று ஒன்று டீம் டூவும் ஒன் ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து மேட்ச் ட்ராவாக இருக்குது ஃபேக்ட்ரியில் மேலே ஏறுவாங்களா மாட்டாங்களா தெரியல நேருக்குன்னு தான் சண்டை போடுவாங்க எப்போவுமே ஓபி மாஸ் ஒயிட்டி இந்த சைடு நேருக்கு நேராக இருந்தால் இவங்க வந்து இவ்வளோ எடுத்துருக்காங்க அவங்க வந்து இவ்வளோ எடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க கைஸ் ஜிடிக்கு இங்கே இங்கே இருக்காரு பக்கத்துலேயே அவர் பக்கத்தில் ரெண்டு எனிமி இருக்காங்க கைஸ் என்ன பண்ணுவார் தனியாக இருக்காது கைஸ் ஓபி மாஸ் ஒயிட்டியும் இவரும் டிஎன் சிங்கிளும் ஹட்சனும் டிஎன் சிங்கிளும் சரி ஓபி மாஸ் ஒயிட்டி ஒரு கில் எடுத்துட்டார் ஜிடிக்கு இங்கே ஓபி மாஸ் ஒயிட்டி ஒரு கில் எடுத்துட்டாரு டிஎன் சிங்கிளும் மட்டும்தான் தனியாக இருக்காரு இப்போ என்ன பண்ணுவாங்க டிஎன் சிங்கிள் வந்து உள்ளே இருக்காது குளோவாருக்குள்ளே இருக்கார் இப்போ வந்து அடிக்கிறாரு ஒரு நாக் பண்ணிட்டாரு வேறு லெவல் இன்னொருத்தர் நாக் பண்ணால் அவ்வளோதாங்க ஓ ஓபிமா சொல்லிட்டு வேறு லெவலில் அடித்து அவரோட ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணிட்டாரு வேறு லெவலில் இப்போ ரெண்டாவது ரவுண்ட் வந்து இது எந்த இடம் மாஸ் எலக்ட்ரிக் மாஸ் எலக்ட்ரிக்கில் இறக்கி விட்டுருக்காங்க டீம் ஒன்று வந்து 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க டீம் 2 வந்து வெறும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து டீம் ஒன் வந்து கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து டீம் 2 ஸ்பெக்டேட் பண்ணுவோன்னு கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு இருப்பேன்
ரெண்டு பேரும் ஒரே ஒரே டைரக்ஷனில் நிற்கிறாங்க கைஸ். ரெண்டு வந்தால் ரெண்டு பேரும் அங்கே தான் நிற்கிறாங்க. இவர் வந்து கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி தெரியுது. ஹட்சன் வந்து அப்படியே நிற்கிறாரு. இவரு தான் கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி தெரியுது கைஸ். இந்த இங்கே டிஎன் சிங்கன் இருக்காரு. ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் பிளட்டா? ஓ, ஹட்சன் ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ ஒன் மிஸ் ஒன் நடக்குது கைஸ். ஜிடி கிங் வந்து வெளியே இருக்காரு, க்ளூ வால்குள்ளே இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து க்ளூ வால்குள்ளே போனால் ஒரே டேக்ஸில் தான் வெளியே வர முடியும். என்ன பண்ணாரு? ஏய், வெளியே வந்துட்டாரு வேற லெவலில். அவர் முன்னாடி இருக்காரு, க்ளூ வால் போட்டு ஓடுறாங்க. தான் முன்னாடி இருக்காரு ஓபி மாஸ் விசஸ் டி ஜிடி கிங். டேமேஜே பண்ணல, சும்மா தூக்குனால நான் டேமேஜ் உள்ளலை. மெடிக்கிட்டு எல்லாம் போட்டுருக்காரு. ட்ராக்ராம் வேற லெவலில் பண்ணுறாங்க. இவர் இந்த சைடு இருக்காரு, இப்படி 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 வருவான்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடு இந்த சைடு சண்டை போடுவாங்க. ஆ, வந்துட்டாங்க. ஆனால் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கைஸ். ரெண்டு பேருக்கும் ஏன் ஜெயிப்பான்னு தெரியுமா கைஸ்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரவுண்டுக்கு இந்த ரவுண்ட் ஜெயிச்சாங்கன்னு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட போய் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த சைடுக்கா தூக்கி தூக்கி விடல. ஆனால் எப்படி இப்படி தான் அடிக்கிறாரு. நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணும், நல்ல ஃபோன் வந்தோன்னு ப்ராக்டிஸ் பண்ணும். வேற லெவலில் டேமேஜ் பண்ணிட்டாரு. வேற லெவலில் டேமேஜ் அவ்வளோதாங்க. ஓபி மாஸ் ஐடி மறுபடியும் அவரோட கில்ல எடுத்துட்டாரு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பொறுமையாக தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பட்டு எடுத்துருக்காங்க, அவங்க மூணு இது எடுத்துருக்காங்க, இவங்க ஒன்று தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் மெதுவாக தான் ஆடுவாங்க. இதெல்லாம் டக்கு டக்குன்னு மேலே ஏறாது கைஸ். டக்கு டக்குன்னு மேலே நேருக்கு நேராக ஒருத்தர் சந்திச்சிட்டாரு. யார்? ஹட்சனை. அவரும் தூக்கிறாரு. ஆனால் இதில் ஷார்ட் கன்ல அவ்வளோ டேமேஜ் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வராது. க்ளூவல் போட்டுட்டு இந்த இங்கே ஒருத்தர் டிஎன்சி டிஎன் சிங்கிள் கிடையாது கைஸ், ஓபி மாஸ் ஒய்டி. இதுதான் டிஎன் சிங்கிள். டிஎன் சிங்கிளே போட்டாங்க. இவர் மட்டும் என்னத்தான் பண்ண போகிறாரு? அவ்வளோதான் கைஸ். என்ன பண்ணுவார்? வேற ஸ்பீட் எடுக்கிறாரு. நம்மளுக்கு அப்படி தெரியுமா நெட்டு இப்படி இருக்கிறதுனால? அவ்வளோதான் கைஸ். ஒருத்தர் நாக் பண்ணிட்டார். க்ளூவால் போட்டிருக்கலாம் கைஸ். டக்குன்னு ஒரு முன்னாடி ஒரு க்ளூவால் சுற்றி போட்டிருக்கலாம், சைடு போட்டார். இப்போ வந்து மேட்ச், இப்போ வந்து சென்தோஸோட இறக்கி விட்டுருக்காங்க. டீம் ஒன்னுக்கு நாலு ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க கைஸ். டீம் டூ வெறும் ஒரே ஒரு ரவுண்டு தான் கைஸ் ஜெயிச்சிருக்காங்க. பார்க்கலாம். எல்லாருமே இப்போ நேருக்கு நேராக இருக்காங்க கைஸ். வேற லெவல். ட்ராகனாக அடிக்கிறாரு, வேற லெவலில் அடிக்கிறாரு, தூக்குறாரு. டிஎன் சிங்கில் அதேமாதிரி ஹட்சன் வந்து அடிக்கிற ஓ டேமேஜ் பண்ணிட்டாரு. ஹட்சனுக்கும் டேமேஜ் வந்துருக்கு, அவங்களுக்கும் டேமேஜ் வந்துருக்கு. ஓபி ஓபி இதெல்லாம் யார் ஜெயிப்பா? யாரும் மேலே ஏறி வர்றாரு. யார்? ஓபி மாஸ் ஐடியா ஹட்சன். ஹட்சன் வந்து மேலே ஏறி வர்றாரு. ரெண்டு பேரும் மேலே ஏறி வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அடித்தா அவங்க எப்படி தாங்குவாங்க? ஒரே நேரத்தில் அடித்து முடிச்சுட்டாங்க. அவங்க டீம்மேட் வந்து வெளியே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்தா இப்போ கூட அடிச்சுக்கலாம். ஆனால் என்ன, இந்த ஊங்காங் ஸ்கில்ல போட்டு மறந்துட்டாங்க. அது எதுக்கு இப்போ போட்டாங்கன்னு தெரியல. அவங்க வெளியே வருவாங்கன்னு நடிச்சு போட்டிருப்பாங்களோ. ஆனால் இப்போ அந்த ஊங்காங் ஸ்கில்லே வேஸ்ட்டாக போயிடும். இந்தா ஆனால் ஊங்காங் ஸ்கில் முடிஞ்சிருச்சு, வேஸ்ட்டாக போயிருச்சு. கைஸ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வரும். ஏன்னா கலங்காத்தால மொட்டை மாடில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேனால அப்படி தான் கைஸ் வரும். தூக்கல தூக்கல ரீகால் ஆகுது கைஸ். ரீகால் ஆகி வரைக்கும் எதுக்கு தூக்கணும்? அந்த ஃபோன் காலாக வருது. ரீகால் ஆகி எதுக்கு தூக்கணும் கைஸ்? கொஞ்சம் ஒரு க்ளூ போட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்கலாம்ல. ஓட்ட வழியாக போட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து டீம் ஒன் வந்து இப்போ அஞ்சு ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க கைஸ். இன்னும் ஒரு ரெண்டு ரவுண்ட் ஜெயிச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ வந்து வெறித்தனமாக விளையாடுவாங்க நம்புகிறேன். ஜிடி கிங்கும் அவங்களும் யார் அந்த சைடு இருக்கா? இன்னும் ஃபோனாக வருது கைஸ். பிளாக்ல போட்டாலும் ஃபோன் தான் வருது. இவங்களும் இவங்களும் ஒரே நேரம் இருக்காங்க. தூக்குறாரு, டேமேஜ் போட்டிருக்காரு. டிஎன்சிங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. சுற்றி க்ளோவல் போடுறாரு. ஓபி மாஸ் ஒய்டி எங்கேயோ சுற்றி போயிட்டுருக்காரு. இன்னும் ஹட்சனுக்கு ஒரு ஹெச்பி நினைக்கிறேன்.
அப்படி ஓட்டிருக்காரு. போடு போடு உள்ளார உள்ளார குளோவல் போடுங்க. குளோவல் போட்டு அப்படியே தூக்குறாரு. ஆனால் எம்பி ஃபார்ட்டியில் ரேஞ்ச் அவ்வளோவா கிடைக்காதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் இவர் வந்து ரேஞ்ச் ரொம்ப லாங்காக அந்த ஜிடி கிங் போட்டார் இவளை. ஓ ஓபி மாஸ் வெட்டி ஜேடி கிங்க போட்டாரு. இப்போ ராங்கேஷ் கால் வந்தால் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். டிஎன் சிங்கல் இந்த தவிரும் டிஎன் சிங்கல் தனியாக மாட்டியிருக்காரு இவங்க ரெண்டு பேர்டையும். என்ன பண்ணுவாங்க இன்னும் உள்ள உட்காந்து காரை மோட்டராக போட்டிருக்காரு. காணும் யாரையும் மோட்டும் போட்டு விளாண்டுருக்காங்க. கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ. அவ்வளோதான் ஒரே அடி தான், க்ளூவால் திறந்தால் ஒரே அடி தான் முடிச்சு விட்டார். அதுக்கடுத்து இந்த ரவுண்டு வந்துருச்சு. இந்த ரவுண்டில் அவங்க ஜெயிச்சா அப்படியே அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. இவங்க வந்து அப்படியே நிற்கிறாங்க பொறுமையாக விளையாடுவோம். இந்த ரவுண்ட் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்காங்க நினைக்கிறேன் கைஸ். அவங்க டீம் டூவு வராங்க, அப்படியே ஏறுறாங்க. ஆனால் நம்மளுக்கு டீம் டூக்கு வந்து சாரி டீம் ஒன்றுக்கு வந்து பயமே இல்லை. அவங்க தோத்தாலும் ஒன்றும் ஆகா, ஜெயித்தாலும் ஒன்றும் ஜெயித்தா ஜெயிச்சிருவாங்க, தோத்தாலும் ஒன்றும் ஆகான்னு சொல்லிட்டு சும்மா விளையாடுவாங்க கேஷுவலாக. ஆனால் அவங்கள தோக்கடிக்கணும்னு ஒரு வெறியில் விளையாடுவாங்கன்னா டீம் ஒன்று வந்து அவங்களுக்கு டீம் ஜிடிக்கு இங்கே ஒரு ட்ராக் அடிக்கலான்னு பார்க்குறாங்க. ரெண்டு பக்கம் க்ளூவால் போட்டாரு. இவர் டிஎன் சிங்கிள் மட்டும் க்ளூவால் இருக்காது. ஓபி மாஸ் வெட்டி ஏறுறாரு, அவரும் சுற்றி க்ளூவால் போடுறாரு. ஆனால் அந்த ஓட்டியை மட்டும் மறைக்கலை. அடி விடுது அடி விடுது, யாருக்கும் அடி விடுது. ஹட்சனுக்கு வேற லெவலில் டேமேஜ், 3 HP அவ்வளோதான் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிக்கலை, ஓப்பனில் இருந்தாலும் முடிக்கலை. தப்பிக்கிறார் தப்பிக்கிறாரு, சூப்பராக தப்பிக்கிறாரு ஓபி கைஸ். ஓ ஓபி மாஸ் வைத்தியம் முடிச்சுட்டாங்க. இவரை பார்த்துட்டு இருக்க டைமில் அவரை முடிச்சுட்டாங்க. இப்போ இவர் தனியாக மாட்டிக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேர்ட்டையும். நினச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு வெறி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க, அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. இப்போ டீம் டூ வந்து இப்போ ரெண்டாவது டைம் நம்ம ஜெயிச்சிருக்காங்க. இவருக்கு என்னென்னு தெரியல, ஆஃப்லைன் நினைக்கிறேன், சுட்டுக்கிட்டே இருக்காரு. கைஸ் கேம் சவுண்டு ஏன் கேட்கலன்னு தெரியுமா கைஸ்? இந்த இந்த ஃபோனில் வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை கைஸ். இந்த கேம் சவுண்ட் போடலாம், ஆனால் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸும் கேட்கும். நான் வந்து ஒரு இந்த பாருங்க ஒரு ரொம்ப வண்டியாக போயிட்டுருக்கோம் ரோட்டில், அப்போ நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறேன், பின்னாடி இருக்க சவுண்டு கேட்கும், கேம் சவுண்டு கேட்குறாலும் அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குன்னு சொல்லி தான் கைஸ் நான் கேம் சவுண்டாக மட்டும் ஆஃப் பண்ணிட்டேங்க கைஸ். இப்போ அந்த ஜிடி கிங்கும் டிஎன்சிங்களும் இந்த சைடு இருக்காங்க, அந்த சைடு அவங்களும் இருக்காங்க. இந்த சோத்தர் பார்த்துட்டா டிஎன்சிங்கள் யாரையோ பார்த்துட்டா சுடுறாரு. அவ்வளோவா டேமேஜ் உள்ளல, ஓபியாக ஒரு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிட்டாரு டிஎன்சிங்கள். யார் ஓபி மாஸ் வெட்டியை முடிச்சுட்டாங்க. மறுபடியும் இப்போ ஹட்சன் தனியாக மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹட்சன் இங்கே இருக்காரு. சவுண்ட் ரொம்ப குறைச்சிக்க, ரொம்ப காதலாக வலிக்குன்னு சொல்லிட்டு குறைச்சிட்டேன். இப்போ மூணாவது தவிர அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஸ்டீம் டூ. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்தது? அடுத்தது வந்து போச்சுனாங்களை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ டீம் டூவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அவங்களால முடியும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சவுண்டு ஏற்றிக்கிட்டோம். ஓபி மாஸ் வெட்டியும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் அந்த வெறி இருக்கு எல்லாட்டையும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் ஏறுறாங்க. இவர் வந்து பின்னாடி ஓட்டிருக்காரு. ஹச்சன் வந்து அவரை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போயிட்டுருக்காரு அந்த சைடு. ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க, போய் காணோம் அந்த சைடு இருக்காங்க. ஓபி ஜிடி கிங் பொறுமையாக விளையாடுறாரு. வர வச்சு அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்காருன்னு நினைக்கிறேன். தூக்கலாம் தூக்கலை, அவ்வளோ டேமேஜ் உள்ள ஹச்சன் இங்கே ஓட்டாரு. ஓபி மாஸ் வெட்டி இங்கே இருக்காரு, இந்தா வந்துட்டார். தூக்குனா அவ்வளோதான், எம்பி 40 எவ்வளோ அழுத்தி பிடிச்சாலும் போடுது. அவ்வளோதான் கைஸ்.
ஓகே காய்ஸ், இந்த டீமில் டீம் ஒன்று வச்சுட்டாங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். மறக்காமல் அப்படியே பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க காய்ஸ். அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன காய்ஸ் இது கைன் மாஸ்டர் இது மாதிரி இருக்குது, அப்படி தான் எடிட் பண்ணிட்டு கடைசி கிளிப் எடுக்காமட்டேன், ஆனால் கைன் மாஸ்டர்லேயே அப்படியே எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கீழே வாய்ஸ் கொடுத்துடலாம் இருக்குங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஏ பாஸ்.